ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, மேக்மி பிரைடல் ஆர்டிஸ்ட் கோயம்புத்தூரில் இருக்காங்க. இவங்க நமக்கு வாட்டர் ப்ரூஃப் ஹெச்டி மேக்கப் முகூர்த்தம் லுக் தான் நமக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. அதை தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஹெச்டி மேக்கப் இல்லைனா ஏர்ப்ரஷ் மேக்கப் இது எல்லாமே இதில் ஏதாவது நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னாவே 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஒன்லி ஃபார் மேக்கப் மேக்கப் நீங்கள் புக் பண்ணுறீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கணும், அது சர்டிபிகேட்டோட நீங்க பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 சீட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது போக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் மேக்கப் கோர்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க கால் பண்ணும்போது அது பே பண்ணி தான் நீங்க வந்து படிச்சுக்கணும். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து
உங்களுக்கு பியூட்டி சர்வீசஸ் லைக் ஃபேஷியல் வேக்சிங் அதெல்லாமே ஃப்ரீ அப்படின்றாங்க பிரைடல் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு. இதுவே நீங்கள் இந்த சலூன் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களால் வர முடியாது ஹோம் சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹோம் சர்வீஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சலூனில் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் எடுக்கிறீங்க பியூட்டி சர்வீஸ் எடுக்கிறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு 50% ஆஃபர் இருக்குது சலூன் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே. பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இந்த மேக்கப் அதாவது நமக்கு மேக்கப் கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைடல் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைடல் வந்து பிரைடல் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சேனல் நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மேக்கப்புக்கு 50% ஆஃபர் இருக்குங்க. ஸோ சீக்கிரமாக நீங்கள் பிரைடாக இருக்கீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு புக் பண்ணிடுங்க. 50% ஆஃபர் நம்ம சேனல் நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லென்ஸ் வைக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ மேக்கப் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப பொறுமையாக அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் மாடல் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறமும் ரொம்ப முன்னாடியும் ரொம்ப அழகாக இருந்தாங்க, அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க. எந்த ஒரு ஸ்கின்னுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது. ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு டெக்னிக் இருக்கும், ஒரு ஸ்டைல் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசப்படுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு 5 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஸோ அதை நீங்கள் வந்து டக்குன்னு வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் சீட்ஸ் ஃப்ரீ சீட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐலைனர் பண்ணதுக்கப்புறம் மஸ்காரா பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களோட நேச்சுரல் லேஷஸே அவ்வளோ அழகாக இருந்தது, அதனால் அவங்க லேஷஸ் வைக்க கிடையாது, ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க ஃபேஸுக்கு என்ன செட் ஆகுமோ அதுதான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து ஐலேஷஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக வைப்பாங்க. ஆனால் அவங்களோட நேச்சுரல் லேஷஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஐ மேக்கப் எல்லாமே முடிஞ்சது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஐ கவர் பண்ணுறாங்க, கன்சீல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஒரு டெக்னிக் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரு ஒருத்தவங்க ப்ரெஷர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஒருத்தவங்க கையிலேயே அழகாக பிளெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. பட் எந்த ஒரு மேக்கப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே அழகாக நம்ம ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆயிரும். அந்த டைம் நம்ம கொடுக்கணும். அந்த டைம் எடுக்க எடுக்க தான் அந்த ப்ராடக்ட் உள்ளே போக போக அந்த ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ எடுத்த உடனே பார்த்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஐ வந்து கன்சீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் கொடுக்குறாங்க அந்த அண்டர் ஐயில். ஏன்னா அவங்க சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் டோன் கொடுத்துருக்காங்க, எல்லோ ப்ளூ பிங்க் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டைல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஜல், இவங்களோட காஜல் அப்ளிகேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்னரையும் இன்னர் லைன் அண்ட் அவுட்டர் லைன் கொடுத்துட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதை கொஞ்சம் வந்து வேறு ஒரு ஐ பென்சில் வச்சு நல்லாவே அண்டர் ஐ பென்சில் வச்சு நல்லா திக்காக கொடுக்குறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு, ரொம்ப அழகாக பண்ணாங்க.
ரொம்ப பொறுமையாக அவங்க ஃபேஸுக்கு அவங்க ஸ்கின் டோனுக்கு எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் வந்து லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இந்த முகூர்த்தம் மேக்கப் லுக், இப்போ நீங்கள் பார்க்குறது முகூர்த்தம் மேக்கப் லுக், ஸோ அதுக்கு எப்படி செட் ஆகுமோ அவங்க சாரீக்கு அவங்க ஃபேஸ்க்கு அவங்க ஹேருக்கு எப்படி செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. 50% ஆஃபருங்க ஹெச்டி மேக்கப் அண்ட் ஆப்ரிஷ் மேக்கப்புக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான். இது வந்து ஒன்லி ஃபார் மேக்கப், மேக்கப்புக்கு மட்டும்தான் 50% ஆஃபர். அது கூட ஜுவல்ஸ் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50% கிடையாது. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சூஸ் பண்ணுறதை பொறுத்து, மேக்கப்புக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஒரு கேக்கியாக இருக்கிற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. அதிகமான ஒரு ஃபவுண்டேஷன் கோட் கொடுத்து அது கேக்கியாக ஒரு மாதிரி எல்லோஷா அந்த மாதிரி கிடையாது. அவங்க ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. பார்க்க பார்க்க ஒரு டைம் ஆக ஆக ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகிருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணுறாங்க. லிக்விட் ஹைலைட்டர் வச்சு வந்து பார்த்திங்கன்னா லைக் அதை வந்து ஹைலைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு க்ரீம் ஹைலைட்டர் அந்த மாதிரி லைக் அந்த போன்ஸ் எல்லாமே வந்து சீக் போன்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்து நல்லா ஹைலைட் பண்றாங்க. இதெல்லாமே முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு அதிகமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது ஸ்கின்குள்ளே போய் கடைசியில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க, அவ்வளோ அழகாக ஜெல்லாக இருந்தது ஃபேஸில், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மேக்கப் புக் பண்ணுறீங்க, பிரைடல் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறீங்க, இல்லை சலூன் சர்வீசஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ப்ரையராக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களால் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் எடுக்க முடியாது, ஹோம் சர்வீஸ் இருக்கா அப்படின்னா ஹோம் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50% ஆஃபர் கிடையாது. நீங்கள் சலூனில் வந்து எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு 50% ஆஃபருங்க பியூட்டி சர்வீசஸ்க்கு. வீட்டில் வந்து பண்ணுற பியூட்டி சர்வீசஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃபர் கிடையாதுங்க. ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிரைடல் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் சிம்பிள் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், இல்லைனா கால் பண்ணி என்கொயர் பண்ணி கேட்டுக்கலாம் என்னென்ன பேக்கேஜஸ் எந்தெந்த டேட்டில் உங்களுக்கு வேணும், இல்லை இதை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்ளை பண்ண அந்த ஹைலைட்டர் அப்புறம் ஃபவுண்டேஷன் எல்லாமே வந்து காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே அதாவது ஐலாஷஸ் அப்ளை பண்ணல, அவங்க நேச்சுரல் லாஷஸ் இதுதான். நெக்ஸ்ட் ஐலைனர் வச்சு கீழே வந்து ட்ரா பண்ணுறாங்க. அதை வந்து இன்னுமே வந்து நல்லா ஹைலைட் பண்ணுறதுக்கு, கண்ணை நல்லா வந்து இம்போஸ் பண்ணி காட்டுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் அப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் அவுட்லைன் பண்ணியாச்சு. நான் ஜஸ்ட் எல்லாமே ரேண்டமாக உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன், ஏன்னா பெரிய ப்ரொசீஜர் இல்லையா மேக்கப் அப்படின்றது. அதை வந்து நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே காட்டணும். ஏன்னா அவங்க 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட எடுப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ண முடியாது. அதனால் டக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அது அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ இப்படி தான் மேக்கப் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து லிக்விட் ப்ளஷ் அந்த மாதிரி ஒரு சீக் டென்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பவுடர் ப்ளஷ் விட. இந்த மாதிரி லிக்விட் டென்ட் அந்த மாதிரி அதாவது சீக் டென்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதை அப்ளை பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஸ்கின்னோட போயிடுது. அதே மாதிரி அது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே லாஸ்ட் அவங்க டச்சப் மாதிரி பண்ணுறாங்க எல்லாமே. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து நம்மளால் ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தான் காட்ட முடியும். இது ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸில் நான் உங்களுக்கு 10-15 செகண்ட்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஹைலைட்டர் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுறாங்க. நான் டக் டக்குன்னு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கணும், இவங்க கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோட அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து க்ரிம்ப் பண்ணிக்கிட்டாங்க. ஹேர் வந்து க்ரிம்ப் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைலிங் எல்லாமே நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரிம்ப் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே ஷார்ட் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ டக்குன்னு நீங்கள் பார்க்கலாம்.
அவங்க ஃபேஸுக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வைக்கிறாங்க, ஒரு சிலருக்கு பஃப் செட் ஆகாது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு நம்ம என்ன ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணுறாங்க. சென்டர் பஃப் ரெண்டு சைட்லேயுமே கொடுத்துட்டு, சாரி சைட் பஃப் ரெண்டு சைட்லேயுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜட பின்னிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடுறாங்க. நமக்கு ரெடி ஐட்டம் ரெடி ஆகிட்டாங்க. முகூர்த்த மேக்கப் லுக் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்சசரிஸ் மட்டும்தான் அவங்க வியர் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஹெச்டி மேக்கப்ங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க, அந்த தண்ணி பட்டாலும் வடியாது, அதுக்குன்னு நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இது சம்மர் சீசன், சம்மர் சீசன் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்ஸ் அந்த மேடையில் நிற்கும் போது அந்த லைட்ஸ் இருக்கும் இல்லையா, அது அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து மேக்கப் வியர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட்டில் ஒரு சிலருக்கு கிரேஷாக ஆகும், இல்லைனா மேக்கப் அப்படியே வடிஞ்சு வரும். அதெல்லாமே ஆகாது. தண்ணி பட்டாலும் ஸ்வெட் ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் அழியாது அப்படின்றதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப என்ஜாயபிளாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.